பாம்பன் அருகே நிலை கொண்டுள்ள புரேவி புயல் இன்றிரவு அல்லது நாளை அதிகாலை கரையை கடக்க வாய்ப்பு. தென் கடலோர மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சீனாவின் எத்தகைய அத்துமீறலையும் முறியடிக்கும் ஆற்றலுடன் கடற்படை தயார் நிலையில் உள்ளது. கடற்படை தலைமை தளபதி கரம்பீர் சிங் உறுதி. நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 94.11% உயர்வு. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். கொரோனா தடுப்பூசிகள் சமூக விரோதிகளின் கையில் சிக்காமல் இருக்க உரிய விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். உலக நாடுகளுக்கு இன்டர்போல் எச்சரிக்கை. இந்திய ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான முதலாவது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி கான்பராவில் நாளை நடைபெறுகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.